ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்னைக்கு நாம அவல் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 150 கிராம் அவல் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன், உங்ககிட்ட எந்த அவல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ண பிறகு அவளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போடுங்க. கையளவு நிலக்கடலையை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில 1 டேபிள்ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை நல்லா இடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. 10 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கேரட் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கொடமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 2 நிமிஷத்துக்கு காய வேக விடுங்க. பாருங்க, காய் வெந்துடுச்சு. இப்போ அவலை இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. வறுத்த கடலை இதில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நல்லா டேஸ்டாக இருக்கும். கையளவு கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம், நிலக்கடலை சேர்த்துருக்கோம். அதனால இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.